ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டோட பேன் கார்டு இணைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைக்கிறதுக்கு June 30 தான் லாஸ்ட் டேட்னு இன்கம் டேக்ஸ்லேயும் அறிவிச்சிட்டாங்க. அதனால் உடனே ஆதார் கார்டை பேன் கார்டோட இணைச்சிருங்க. அப்படி நீங்கள் இணைக்க தவறிட்டீங்கன்னா பேன் எண்ணை பயன்படுத்தாமல் போக முடியும்னு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. 2வது, 1000 ரூபா வரையும் அபராதம் செலுத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. தொடர்ந்து இணைக்காமல் அலட்சியப்படுத்தினோம்னா நம்மளுடைய முக்கிய பணவழி பரிமாற்றம், வங்கி சேவை, ஓய்வூதியம் சம்மந்தமாக அனைத்து வேலைகளும் முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உடனே இணைச்சிருங்க. இணைக்கிறதுக்கு எதுவும் கடை இல்லையே, எல்லாம் லாக்டவுனில் இருக்கே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அதை பற்றி கவலை விடுங்க, இந்த வீடியோவை பாருங்கள், ஈஸியாக இணைச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் உள்ள ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுளில் போய் இன்கம் டேக்ஸ் incometaxtax.gov.in இந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் உள்ள ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுதான் இப்போ உள்ள இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2வதாக இருக்குது பாருங்கள், லிங்க் ஆதார்னு, அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஒழுங்காக ஓப்பன் ஆகலை. இது மாதிரி ஓப்பன் ஆகணும் பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி அர்ஜென்ட் பண்ண வேணாம். இது மாதிரி ஓப்பன் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் நம்பரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஸ்பேஸு எதுவும் இல்லாமல் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதேமாரி ஆதார் நம்பரையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஸ்பேஸ் இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆதாரில் உள்ள பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க, அதாவது ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர்லாம் கிடையாது, எந்த மொபைல் நம்பர் வேணால் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆதார் கார்டில் பர்த்து, அதாவது பிறந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ள கேனாமல் டிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா சயன்காலம் மட்டும் டிக் பண்ணால் போதும். ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ், அதாவது என் ஆதார் டீட்டெயில் உண்மைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த 2வது காலம். அதை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க வரேன் லிங்க் ஆதார்னு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பதிவு பண்ண, அதாவது என்ட்ரு பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அதை என்ட்ரு பண்ணணும். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு, அதை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வேலிடேட்டர் இருக்குல்ல, அதான் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும், ஆதார் பேன் லிங்கிங் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இதை ஓகே பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டோட பேன் கார்டை இணைச்சது எந்த அளவு ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் 3வதாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பரை, அதாவது இப்போ இணைச்சிங்கன்னா அந்த பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் அதில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பரை கொடுங்க. நான் பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்தது ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க. கீழே ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்துட்டேன். அது கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரிக்யூஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு உடை ஃபார் வேலிடேஷன், ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் லெட்டர் பை கிளிக்கிங் ஆன் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் லிங்க் ஆன் ஹோம் பேஜ். இப்போ தான் நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் லேட்டாக செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் லேட்டாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான தகவல் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்ட், கண்டிப்பாக லிங்க் ஆகிடும். உங்களுக்கு ஆதார் கார்டில் பேன் கார்டு லிங்க் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கொடுத்து பார்க்குறப்ப மறுபடியும் பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் அதை கொடுத்து பார்க்கும்போது வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்குறீங்களா, அப்போ வந்து இவர் பேன் இஸ் லிங்க் டு ஆதார் நம்பர் அப்படின்னு காமிச்சிடும். அப்படி காமிச்சிட்டுன்னா உங்களுக்கு லிங்க் ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
ஓகே. இது மாதிரி பேன் கார்டு ஆதார் கார்டு யார் யார் லிங்க் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.